அந்த நீங்கள் கேட்குற 30 நிமிஷத்தையும் அந்த எப்படி போச்சு இந்த நேரம் இல்லாமல் கூட நான் பேசலாம். ஆனால் எங்கள் ஸ்கூல் வாத்தியார் முன்னாடி உட்காந்துருக்காரு. எங்கள் டீச்சருக்கு முன்னாடி நான் எப்படி பேசுகிறேன்னு தெரியலை. 15 நாள் உச்சபட்ச வெயில், தம்பிக்கு அம்மா போட்டுருச்சு, தெரியுமா உங்களுக்கு? தம்பிக்கு அம்மா போட்டுருச்சு, உடம்பு சரியில்லை, காலையில் ஷூட்டிங்கிறாரு. நான்லாம் போய் கை காலை பிடிச்சிட்டேன், தம்பி நீ வீட்டுக்கு போ. நான் இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணதில்லை. அண்ணன் சிங்கம்புலி இயக்குனர் அவர்கள், நடிகர் அண்ணன் சிங்கம்புலி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அண்ணா வாங்கினேன். இப்போ நடிகராக இயக்குனரானே தெரில, மகாராஜாவுக்கு அப்புறம் அண்ணன் என்ன சொல்லணும்னே தெரில. ஸோ மகாராஜாவில் அண்ணன் நடித்த ரோல் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஸோ இதுக்கப்புறம் அண்ணன் வந்து காமெடின்னாங்க, இப்போ வில்லன் ஆகிட்டார். ஸோ இந்த படத்தில் அது டைரக்டர் எப்படி என்னால் டிஸ்கிரைப் பண்ண முடியும்னு தெரில. ஸோ ஒரு சூப்பரான ஒரு ரோல் பண்ணியிருக்காரு அண்ணன். ஒரு ஒரு வார்த்தைகள். ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரையும் சந்திச்சதில் ரொம்ப மகிழ்ச்சி. நான் எல்லா மேடையிலையும் பயமில்லாமல் பேசிடுவேன், நகைச்சுவையாக பேசிடுவேன். அந்த நீங்கள் கேட்குற 30 நிமிஷத்தையும் அந்த எப்படி போச்சு இந்த நேரம் இல்லாமல் கூட நான் பேசலாம். ஆனால் எங்கள் ஸ்கூல் வாத்தியார் முன்னாடி உட்காந்துருக்காரு. எங்கள் டீச்சருக்கு முன்னாடி நான் எப்படி பேசுகிறேன்னு தெரியலை. உங்களை எப்படி ஆதி, என் தம்பியை எப்படி சினிமாவுக்குள்ளே கொண்டு வந்து இவ்வளோ பெரிய உயரத்தில் அவர் இருக்காருன்னா அதுக்கு ஒரு பேசிக்கான ஒரு காரணம் எங்கள் டைரக்டர் சுந்தர் சி சார். அதே மாதிரி தான் என்னை 97 என்னை அசிஸ்டன்ட் டைரக்டரா யாருமே என்னை சீந்தலை, யாருமே என்னை சேர்த்துக்கலை. 7 வருஷம் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராகவே அலைய முடியுமா சொல்லுங்கள். ஆனால் ஃபஸ்ட்டு படம் அருணாச்சலத்தில் எங்கள் சார் தான் என்னை சேர்த்துக்கிட்டார். அதுக்கப்புறம் அவர் என்றைக்குமே என்னை விட்டு போகணுன்னு சொல்ல, போய் படம் பண்ணுறான்னு சொல்லுவார். ஆனால் அடுத்த படத்துல எல்லாம் நீ வேண்டாம் அப்படிலாம் சொன்னதே இல்லை. நான் தான் அவர்கிட்ட சொல்லாமல் ஓடி போயிட்டேன். இந்த படத்தை பற்றி பேசணும்னா, ஃபஸ்ட்டு ஒரு நாள் நான் ஆதி தம்பி எப்போ பார்த்தேன்னா, எங்கள் டைரக்டர் கூட பார்க் ஹோட்டலில் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, 1 மணி ஆயிடுச்சு. என்கிட்ட கார் இல்லை, அண்ணே நான் உங்களை இறக்கி விடுறேன் அப்படின்னாரு. என்னை கொண்டு வந்து 1:30 நைட்டு வீட்டில் கேகே நகரில் இறக்கி விட்டு போனார். நான் மறுநாள் கேட்டேன், என்னை எப்படி உங்கள் கூட நான் பழக்கமே இல்லைன்னு, என்னை உங்களை என்னை ரொம்ப பிடிக்கும்னு என்னார். இவர் ஃபஸ்ட்டு என்கிட்ட சொல்லும்போது, அண்ணே என்னோடய முதல் படத்துலேருந்து நீங்கள் இருக்கணும்னு நான் இருக்கு எல்லா டைரக்டர்ட்டையும் சொன்னேன், ப்ரொடியூசர்கிட்ட சொன்னேன், எல்லாத்துலேயும் சொன்னேன். அவங்க டேட் இல்லைம்பாங்க, அந்த கேரக்டர் இவர் சின்ன கேரக்டராக இருக்கும்பாங்க, யாருமே வந்து உங்களை உள்ளே இழுக்கிறதுக்கு அது சப்போர்ட்டிவாக இல்லைண்ணே, அவர் டேட் இல்லைன்னு சொல்கிறார், அவர் அந்த காசு கேட்குறாரு, இது இதுன்னு சொல்லி எல்லாமே சொன்னாங்கண்ணே. இன்றைக்கி நான் முடிவு பண்ணுற இடத்துல இருக்கேண்ணே, நீங்கள் வரணும்னேன்னாரு. அதுதான் ஃபஸ்ட்டு என்கிட்ட சொன்னது, நான் முடிவு பண்ணுற இடத்துல இருக்கேண்ணே, நீங்கள் எல்லாமே போக மாட்டேன் ஷூட்டிங்னாரு. எல்லா பேரும் ஷூட்டிங்க்கு வந்தோம்னா டைரக்டர் அங்கே போய் ஸ்பாட்டில் போய் பார்ப்போம், அசோசியேட் சீன் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு கேரவனில் வந்து உங்களுக்கு ஓகே வேணே, காலையில் சாப்பாடு வந்துச்சா, ரூம் எப்படி இருக்குது, கம்ஃபர்டாக இருந்துச்சா, வேறு எதுவும் பிரச்சனையானே, எது எது எதுன்னு கேட்டுக்கிட்டே இருப்பார். அப்புறம் நட்டி சார் நிற்கிறாரு, எல்லோரும் பார்த்து நின்றுட்டே இருக்கையில் நான் எல்லாருக்கூடையும் ஈஸியாக பழகிடுவேன், பேசிடுவேன். நட்டி சார் உங்களை பார்த்து எனக்கு பயமாக இருக்குது, நான் ஏதாவது சொன்னால் கோச்சுக்கிறீங்களாம் பாரு. அவர் ஐயா, நான் சொன்னேன் எங்களை கூட அந்த ஆளுத்தன் நல்லவர், நாங்கள் தான் கிரிமினல், அவர் ரொம்ப நல்லவர், அவர்கிட்ட எது வேணாலும் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். ஸோ ஒரு ஓப்பனிங் ஹீரோ ஓப்பனிங் சாங்கு, சாங் முடித்தோடனே அப்பா அம்மா மீட்டிங்கு, அப்புறம் வில்லன் இன்ட்ரோடக்ஷன், அவங்க கூட ஃபைட்டு, அப்புறம் ஹீரோவுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கு, அதுக்கப்புறம் அப்படி போய் இன்ட்ரோ பிளாக்கு, அதுக்கப்புறம் அவன் எங்கே போனால் எங்கே போனால், ஈஸியாக 10 நிமிஷத்தில் கதை பண்ணி படம் பண்ணுறதை விட்டு போட்டு கடைசி உலக போர். எவ்வளோ ரிஸ்க்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் எப்படி நடந்துச்சுன்னு தெரியல, செகண்ட் வேர்ல்டு வார் எப்படி இருந்துச்சு இல்லை, தேர்டு வேர்ல்டு வார் வரப்போகுதா என்னன்னு தெரியலை, நம்ம இந்தியா சந்தித்தது எத்தனை வாருன்னு தெரியலை, கடைசி உலக போர் எதை நோக்கி என்ன ஏது இதுக்கு சரியான தீர்வு சொல்லிடுவோமா, இது பெரிய ரைட்டர்ஸ் பின்புலாக இருக்கா, பெரிய இது ரீமேக்கா, ரெஃபரன்ஸுக்கு இங்கிலீஷ் படத்தெல்லாம் பார்த்து எடுத்துருக்குமா, எதுவுமே இல்லாமல் நான் அவங்க எடுக்கிறேன் பார் நீ பார் அப்படின்னு சொல்லி இந்த முயற்சிக்கே தம்பிக்கு ஒரு சல்யூட் எடுக்கிறேன்.
இது ஒரு என்னங்க நீங்கள் ஒரு ஒரு காசை சம்பாரித்தோமா, ஒரு இடம் வாங்கி போட்டோமா, ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டினோமா, அங்கே ஃபாரின் போனோமா, அங்கே போனோமா, இங்கே போனோமான்னு சுற்றாமல் நீங்கள் பாட்டுக்கு சம்பாரித்த காசெல்லாம் தூக்கி போட்டு சினிமா படம் எடுத்து டீமை வச்சு ஒரு ஆளை வச்சு கஞ்சி ஊற்றுறதே கஷ்டம். நீங்கள் உங்கள் ஒரே பயங்கரமான கூட்டமாக வச்சுக்கிட்டு அவ்வளோ பேர்த்தையும் அரவணைச்சு போகிறதுன்னு சும்மா சாதாரண காரியமா? அந்த ஒரு எண்ணம் உங்களை வாழ வைக்கும். கண்டிப்பாக அந்த சினிமா உங்களை விடவே விடாது. ஐ லவ் யூ சார், ஐ லவ் யூ சார். நான் ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் போனேன், கான்செப்டில் நடிங்கன்னாரு, ஒரு அரை மணி நேரம் உட்காந்து பேசுவோம்னேன்னாரு, அண்ணனுக்கு நாமத்தை போடுங்கன்னாரு. நான் சொன்னேன் இப்போ தான் அரை மணி ஃபோரில் சுந்தர்சி சார் கூட நான் நாமம் போட்டு போலீஸாக நடித்தேன்னே, அப்படியானே சென்டிமெண்ட்டு சூப்பராக இருக்கும், போடுங்க நாமத்தன்றாரு. அப்புறமேலு அந்த படத்தை கடவுள் நம்பிக்கையுள்ள ஒரு போலீஸாக நடிக்கிறேன்னே, இதுலேயும் அதே தானே அப்படியே வைங்கன்னார். ஏன்னே அது சொன்னார்னா கரெக்டாக இருக்கும்னே, பேசாமங்கண்ணே நல்லா இருக்கும்னே அப்படின்னாரு. உங்களுக்கு ரிசம்பிளன்ஸு அது வேணும்னே வாங்கினே அப்படின்னு கூப்பிட்டு போனார். ஒரு டைலாக்கை சொல்லிவிட்டு இது ஓகேவா ஓகேவா இல்லை அது ரைட்னே ரைட்னே அம்பார். படம் நடந்துக்கிட்டு இருக்குங்க உடுமலைப்பேட்டையில், நான் குமரவேல் குமரன் அண்ணே கல்யாண் சார் நட்டி சார் எல்லாம் ரூமில் உட்காந்து வேலைக்கெல்லாம் போயிட்டுருக்கோம். 15 நாள் உச்சபட்ச வெயில், தம்பிக்கு அம்மா போட்டுருச்சு தெரியுமா உங்களுக்கு, தம்பிக்கு அம்மா போட்டுருச்சு உடம்பு சரியில்லை. காலையில் ஷூட்டிங்கிறாரு, நான்லாம் போய் கை காலை பிடிச்சிட்டேன், தம்பி நீ வீட்டுக்கு போ, ஷூட்டிங்கை பிரேக் பண்ணு, உடம்ப பாரு. இல்லைண்ணே உங்கள் டேட்லாம் கிடைக்காதுண்ணே, காம்பினேஷன் இல்லையா, நீ கூப்பிடா நான் வரேன், யாராவது வரமாட்டான்னு சொல்லு, நான் ஃபோன் பண்ணுறேன், இந்த படத்தை கூட வேறு படம் இந்த படத்தில் போய் நம்ம கிளிக்க போகிறோம். நான் சொல்கிறேன் தம்பி உடம்ப பாரு, நீ இருந்தால் தானே எல்லாமே நடக்கும், நீ தானே கேப்டனு, சரின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் மறுநாள் சரி கிளம்பி போகலாம்ன்ட்டு ஊர்லேருந்து வந்தார். அதுக்கப்புறம் டைரக்டரை நான் பார்க்கும்போது டைரக்டருக்கே நான் தான் சொன்னேன் தம்பிக்கு உடம்பு சரியில்லை சார், என்னடா அது சொல்லவே இல்லையா அப்படின்னு சொன்னார். ஸோ இவ்வளவு அர்ப்பணிப்பு இருக்கிற ஒரு ஆள் கண்டிப்பாக சினிமாவில் இருக்க நம்ம அவரை கைவிடக்கூடாது. அவருக்கு மேக்சிமம் நம்ம என்னென்ன ஒத்துழைப்பு பண்ணணுமோ அந்த தம்பிக்கு பண்ணால் தான் அந்த தம்பி மற்றவங்களுக்கு பண்ண முடியும். இந்த தம்பி உங்களோட எஃபோர்ட்டு உங்களோட திறமை எல்லாமே இந்த படத்தில் போட்டிருக்கீங்க. இது ஒரு இதுதான் ஃபஸ்ட்டு, இது ஒன்றும் இல்லை, எங்கள் நம்ம டைரக்டரே வந்துட்டார், அவர் தொடங்கி வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் வருஷத்துக்கு 2 படம் பண்ணுங்கள், நல்ல படமாக பண்ணுங்கள், நிறையா செலக்டிவாக பண்ணுங்கள், உங்களை நேசிக்கிறதுக்கு நிறையா பேர் இருக்கும். ஓகே, கடைசி உலக போர் வெற்றியை நோக்கி இருக்கும், எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். கூடுதல் நண்பர்கள் அனைவரும் ஒரு இளையவருக்கு செய்கிற சப்போர்ட்டு தான் நம்ம சினிமாவுக்கு தமிழ் சினிமாவுக்கு செய்ய போகிற மிகப்பெரிய சப்போர்ட். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், எங்கள் டைரக்டருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி முடிச்சுக்கிறேன் சார், நன்றி சார். வந்திருக்கும் பெரியவர்கள் நண்பர்கள் மீடியா சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். ஓகேயா, எல்லாருக்கும் வணக்கம். நேற்று வந்து என்னோட டாக்டர் ஒரு புதுசாக அவங்களோட லைஃப்பில் ஒரு அடுத்த ஸ்டெப்பில் அடி எடுத்து வைக்கிறாங்க. ஸோ அவங்க அந்த இடத்துக்கு அவங்க போய் அந்த வீட்டுக்குள்ளே அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு நுழையும் போது என் ஒய்ஃபு அதை லைவ் வீடியோவை எடுத்து எனக்கு காமிச்சாங்க. அப்போ எங்கள் பெற்றவங்கிற முறையில் எங்கள் ரெண்டு பேர் கண்ணிலையும் பார்த்தீங்கன்னா கண்ணீர் வந்துச்சு. எங்கள் குழந்த அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிற அந்த சந்தோஷம், அதே சந்தோஷம் தான் இப்போ எனக்கு இருக்குது என் தம்பிகளோட அடுத்த ஸ்டெப்பை பார்க்கும்போது. அதாவது ஒரு முதலாக வந்து லைஃப் மேலே எந்த வித பயமும் இல்லாமல் தன் திறமையை மட்டுமே நம்பி ஒரு தன்னம்பிக்கையோட என் முன்னாடி வந்த இந்த ரெண்டு பேரும் இன்றைக்கி வந்து தனக்கு ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆரம்பித்து பல பேருக்கு கை தூக்கி கொடுக்குற விடுற நிலைமையில் வந்திருக்காங்க. போது உண்மையாகவே பெற்ற பொழுதும் பெரிதோக்கும் தன் மகனை சான்றோன கேட்ட தாய்ங்கிற ஒரு சந்தோஷத்தில் தான் நான் இருக்கேன். ஆதிட்டு இருக்கிற ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, தான் மட்டும் இல்லாமல் திறமையுள்ள இளைஞர்களுக்கு கை தூக்கி விடணுங்கிற ஒரு நல்ல எண்ணம் அவருக்கு இருக்குது. இப்போ வளர்ந்ததுக்கப்புறம் இல்லை, வளர்றதுக்கு முன்னாடி அந்த தாட் இருந்துச்சு. இப்போ ஆதியால் நான் வந்து ஆதி ஒருத்தரை தான் அறிமுகப்படுத்தினேன், ஆனால் ஆதி எத்தனை பேர் அறிமுகப்படுத்துகிறாருங்கிற கணக்கு நம்ம சொல்லவே முடியாது, அவ்வளோ அறிமுகங்களை அவர் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த இப்பா தமிழா என்டர்டெயின்மெண்ட் இன்னும் பல திறமைகளை ஆதியும் ஜீவாவும் நல்லா வருவாங்கிற நல்லா வந்துட்டாங்க, இன்னும் மேலே மேலே வளருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆனால் அந்த இப்பா தமிழா என்டர்டெயின்மெண்ட் மூலம் பல
திறமைசாலிகள் இளைஞர்கள் இந்த திரையுலகிற்கும் சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் மியூசிக் இண்டஸ்ட்ரிக்கும் வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நான் ரொம்ப ஒரு சந்தோஷமான மனநிலையில் இருக்கேன். ரொம்ப பேசணும் இளைஞர்களை பற்றி. ஏன்னா அன்பே சிவம் படத்தில் வந்து ஒரு டைலாக் வரும், மாதவன் வந்து கமல் சார்கிட்ட வந்து சொல்லுவார், நீ அண்ணன் மாதிரியான்ட்டு. இதே முதல்லே சொல்லேன்னு கமல் சார் கேட்பார். இது என்ன லவ்வாக அசிங்கமாக சொல்லிகிட்டு இருக்கிறதுக்குங்கிற மாதிரி வெக்கப்பட்டு சொல்லுவார். அதே மாதிரி தான் நாங்களோட பற்றி ரொம்ப உயர்வாக பேசினா இவங்களே நான் நக்கலடிப்பாங்க பின்னாடி. அதனால் ரொம்ப சந்தோஷமான மேடை. என்னவாக இருந்தாலும் ஆதியை வந்து ஆதிக்கு முதல் படம் நான் கொடுத்தேன். அந்த சந்தோஷத்தை விட அவங்க படத்தை லான்ச் பண்ணுற சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த சந்தோஷம், அந்த அவங்க எனக்கு கொடுத்துருக்குற அந்த அபிமானம் மரியாதை என்னை ரொம்ப நெகிழ வச்சுருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் தம்பிகளா. இந்த நிறுவனம் மேலும் வளர எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் வேண்டிக்கிற முருகனை நம்ப வேண்டி இந்த ட்ரெய்லரையும் இப்போ பாதி என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் ஒரு ஓப்பனிங்காக நல்லபடியாக ஆரம்பிச்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். நன்றி நன்றி. எங்கள் கேங்கே தெரிந்த ஒன் ஆஃப் த மெம்பர் மாதிரி தான் அவங்களும். ஸோ அதனால் இந்த படம் இது கொஞ்சம் ரொம்ப டஃப்பாக புல் ஆஃப் பண்ணுற படம் அப்படிங்கிறப்ப ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்த கேரக்டர் இது பண்ணோன்னு அனகா கிட்டத்த சொன்னேன். ஸோ அவங்க மலையாளத்தில் பயங்கர பிஸியாக இருந்தாங்க, உடனே வந்து அவங்க இது நடித்தாங்க. தேங்க்யூ அனகா, தேங்க்யூ. ஓரிரு வார்த்தைகள். வணக்கம். முதல்ல தேங்க்யூ ஆதி ஃபார் மேக்கிங் மீ அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். இந்த ஆதி கூட என்னோட செகண்ட் ஃபிலிம். ஸோ இது இதோட ஸ்டோரி நரேட் பண்ணும்போது லைக் ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட் பிகாஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பட் நான் யோசிச்சு இதை எப்படி புல் ஆஃப் பண்ண போகிறாங்க பிகாஸ் இட் லுக் வெரி ஹியூஜ். பட் ஹீ ஹேட் ஸோ மச் ஆஃப் கன்விக்ஷன் அண்ட் ஐ திங்க் டு அட்டெம்ப்ட் சம்திங் லைக் திஸ் அட் திஸ் ஸ்டேஜ் இன் ஹிஸ் கரியர் அண்ட் வித் வெரி லிமிட்டட் ரிசோர்ஸஸ் ஐ திங்க் தேட் இட் செல்ஃப் டேக்ஸ் லாட் ஆஃப் கரேஜ். ஸோ யா, ஸோ ஐ எம் வெரி ப்ரவுட் ஆஃப் த டீம். And as the shoot progressed, the way he was handling the whole team, it was a huge, there was a lot of actors, it was a big team, you know. So from the discussions to this very moment, the way he was handling things, you know, that was he was handling everything so gracefully. So I think that was very inspiring to me. And coming to my character again, thank you. பிகாஸ் நான் இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணதில்லை. ஸோ தேங்க்யூ ஃபார் பிலீவிங் தட் ஐ கேன் புல் ஆஃப் சம்திங் லைக் திஸ். இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான பவர்ஃபுல்லான ஒரு ரோல் ஃபிலிமில். ஸோ ஐ எம் வெரி வெரி கிரேட்ஃபுல் ஃபார் தேட். அண்ட் ஆக்சுவலி பார்த்தா ஷூட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இதில் நிறையா டிஃபிகல்ட் ரிஸ்கி சேலஞ்சிங் சீன்ஸ் எல்லாம் இருந்தது. பட் ஆனால் எந்த ஒர்க் ப்ரெஷரும் இல்லாமல் ரொம்ப ஜாலியாக பண்ண ஒரு ஃபிலிம் தான் கடைசி உலக போர். ஐ திங்க் ஃபார் தேட் த கிரெடிட் கோஸ் டு த டீம். இட் வாஸ் சச் அன் எனர்ஜெட்டிக் டீம் அண்ட் ஐ ஃபெல் த வாஸ் லாட் ஆஃப் வார்ம்த் அண்ட் லாட் ஆஃப் யூனிட்டி அமங் த டீம். ஸோ எவ்ரி திங் ஃபெல்ட் வெரி எஃபர்ட்லெஸ். So, and thanks to all my co-actors. எனக்கு மெயின் காம்பினேஷன் சீன்ஸ் எல்லாம் வந்து நட்டி சார் கூட நாசி சார் கூட தான் இருந்துச்சு. அண்ட் இட் வாஸ் வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் ஆல் ஆஃப் யூ. ஆல் ஆஃப் யூ வேர் வெரி வெரி சப்போர்ட்டிவ் அண்ட் வெரி வெரி ஸ்வீட். அண்ட் அவர் ப்ரொடக்ஷன் டீம் ஹரி அண்ணா, வாசு அண்ணா அண்ட் ஆர் டிரெக்ஷன் டீம் ஹட்சன், DOP Arjun and all the ADs and everyone, Jeeva, everyone was very very sweet. So thank you to all of you. And talking about the film, I think idu romba different ana romba intense ana oru film, and adhe samayam it's very very entertaining. And I think it has all the ingredients. Love irukku, there is action, there is romance, and most importantly, it also addresses a lot of societal issues, human relationships, ellame discuss pandra oru complete package in the film la irukku. So as Harish Uthaman sir told, I have always felt whatever work they do, there is a
good intention and there is a lot of conviction. So I truly hope and pray that this film becomes a huge success. Thank you. Thank you, everyone. Thank you, Sundar.